கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் மேலும் இருபத்தி நான்காயிரத்தி நூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கொரோனாவால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு போதுமான ஆக்ஸிஜன் தடையின்றி கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் மற்றும் பிற அலுவலர்களுடன் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேற்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது தமிழகத்தின் ஆக்ஸிஜன் விநியோகத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய ஆக்ஸிஜன் பகிர்ந்தளிப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் ஒதுக்கீட்டு அளவை உயர்த்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சிகள் குறித்தும் கேட்டறிந்தார் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை முழுமையாக பயன்படுத்தியும் பிற மாநிலங்களிடமிருந்து பெற்றும் தங்கு தடையின்றி நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார்